Hi, this is Tuna Automobiles. I am Shadu. நம்ம ஆல்ரெடி கார் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ளஸ் லாங் டேஸ் காரை நிறுத்தி வச்சுருந்தோன்னா எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி காரை திரும்பி எடுக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜரில் எடுக்கலாம், என்ன பண்ணால் லைஃப் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லாங் டேஸ் காரை நிறுத்தி வச்சுருந்தா என்ன பண்ணி கார் எடுக்கலாம், எதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட பார்ட் டூ தான் இது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் பார்த்துருவாங்க. அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா வந்து லாங் டேஸ்க்கு அப்புறம் காரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எடுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன பண்ணலான்ற டிப்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து நம்ம கார் லாங் டேஸ் இருக்கும்போது என்ஜின் ஆயில் மற்ற ஆயில்ஸ் எல்லாமே வந்து கீழே போய் செட்டில் ஆயிரும். ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் ஓல்டு வீடியோவில் போன வீடியோவில் நான் பேசினேன், அதுக்கான ஹை பட்டன் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி பேசலாம். என்னென்னா வந்து இப்போ நம்ம ஆயிலெலாம் கீழே செட்டில் ஆகிருக்கும் போது 1 மந்த் கீழே இருக்குது, 2 வீக்ஸ் அப்படியே கார் நிற்கிது அப்படின்னும் போது நம்ம என்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கான அந்த இது வரணும். என்ஜின் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆயிலெலாம் போயிட்டு செட்டில் ஆகணும், ஆயிலெலாம் ரன் ஆக ஆரம்பித்தா தான் என்ஜின் ரன் ஆகிறது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம், எப்படி ஆயில் செக் பண்ணுறது, அண்டு என்னென்ன ஆயில்லாம் எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம கார் லாங் டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறோன்னு வைங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். முதல்ல காரை கீழே போய் பார்க்கணும், ஏதாவது ஆயில் கொட்டி இருக்கா, வேறு ஏதாவது லிக்யூடு லீக் ஆகிருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கணும். பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னா வந்து காரில் ஏறினதுக்கப்புறமே வந்து நம்ம ஃபுல்லாக உள்ளே இருக்க இண்டிகேட்டர், காரை ஆன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க இண்டிகேட்டரில் வந்து சில இண்டிகேஷன்ஸ் வரும். இந்த ஆயில் ஹீட் இந்த மாதிரி கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் வரும், அதில் வந்து நீங்கள் ஃபுல் இண்டிகேஷன் பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட், ஆயில்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுறது வந்து நம்மளால் எதெல்லாம் பார்க்க முடியுமோ, இந்த என்ஜின் ஆயில் அப்புறம் கூலண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து நம்மளே செக் பண்ணிடலாம். அதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். கூலண்ட் ஆயில்ன்றது வந்து காரை எப்படி நம்ம வந்து கூல், நம்ம உள்ளே உட்காந்துருக்க நம்ம எப்படி ஏசி போட்டு கூல் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வண்டி என்ஜின் ஒர்க்கிங்லேயே இருக்குது. ஸோ அது ரொம்ப ஹீட் ஆகும், அதை கூல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கூலண்ட் ஆயில். அந்த கூலண்ட் ஆயில் தான் வந்து என்ஜினை வந்து கூல் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த கூலண்ட் ஆயில் வந்து வண்டியில் இல்லை அப்படின்னா வண்டி ஹீட் ஆகி வண்டி என்ஜின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம அந்த கூலண்ட் ஆயில் செக் பண்ணணும். ப்ளஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளால் செக் பண்ண முடியாது. நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு வந்து மெக்கானிக்கு தான் போகணும். ஸோ அது வந்து கிளச் பிரேக் ஆயில், கிளச் ஃப்ளூயிட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுறது மெக்கானிக்கிட்ட தான் போகணும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு 1 மந்த் கார் எடுக்கவே இல்லை, லாங் டேஸில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தோம், நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தோம், இல்லை நம்ம காரை ஸ்ட்ரெயிட்டாக மெக்கானிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு காரில் என்னென்ன ஆயில்ஸ் இருக்குது, என்னென்ன செக் பண்ணணும், என்ன லெவல் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியாது. நமக்கு தெரியும்னா பண்ணிக்கலாம், தெரியாத போது நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. பட் அதுதான் சேஃப்டியும் கூட. நம்ம என்ன பண்ணுறது வந்து மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கா, வண்டி கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத செக்அப் பண்ணணும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஏர் ப்ரெஷர், டயர் மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு. ஒரு 1 மந்த் 2 வீக்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து கார் ஒரே இடத்துல நிற்கிதுன்னா கண்டிப்பாக வந்து டயர் ப்ரெஷர்னால காற்று இறங்கி இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் டயர் ஒரே இடத்துல கார் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக டயர் டேமேஜ் ஆகும். இதை பற்றியும் நான் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதுக்கான ஐ பட்டனும் மேலே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் வந்து எப்பயுமே வந்து காரோட ஏர் ப்ரெஷர் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா காரோட மைலேஜும் கொஞ்சம் நல்லா வரும், ப்ளஸ் டயரோட லைஃப் டைமும் நல்லா வரும். ஸோ நம்ம காரோட ஏர் ப்ரெஷர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லாங் டேஸ் நம்ம கார் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் நமக்கு வந்து நம்ம அதை பற்றி யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நம்மளோட பிளாஸ்டிக்ஸ் நிறைய காரில் வந்து மேக்சிமமான மெட்டீரியல்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏசி பெல்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்னா வந்து செக் பண்ணோம். ஸோ பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கே தெரியும் டஸ்ட்டு மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். டஸ்ட்டு மாதிரி கொட்டதுனாலே வந்து அந்த பிளாஸ்டிக் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நம்ம வந்து அந்த என்னது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஏசி பெல்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா ஃபுல்லாக இருக்கான்றதை வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் நீங்கள் வந்து மெக்கானிக்கிட்ட கொண்டு போட்டு போயிட்டு காரில் ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
லாங் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கார் எடுக்கணும் போது எப்படியுமே நீங்கள் தான் கார் ஓட்ட போகிறீங்க, நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். ஸோ நம்ம அதை செக்அப் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நம்ம வந்து எப்பயுமே வந்து காரை எடுக்கும்போது நிறைய பேர் செய்ய தவிர ஒரு விஷயம் வந்து கார் பிரேக் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதே கிடையாது. மேக்ஸிமம் நம்ம பிரேக் பிடிக்கிட்ட பிரேக் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து நம்ம வந்து காரை எடுத்து மூவ் பண்ணி அப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. காரை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் பிரேக் எந்த கண்டிஷனில் இருக்குதா இல்லையான்றது. எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. பிரேக்கில் வந்து நீங்கள் காலை வைக்கிறீங்க, காரை வச்சு ஒரு 5-10 seconds வைக்கிறீங்க, வச்சுட்டு நீங்கள் காரை பிரேக்கிலிருந்து காலை ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது டக்குன்னு சடனாக நீங்கள் காலை எடுத்த வேகத்துக்கு பிரேக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் சரியில்லை, நீங்கள் அதை செக்அப் பண்ணியே ஆகணும். இல்லை ஓகே கால் எடுத்து ஸ்லோவாக வருது அப்படின்னா வந்து பிரேக் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டும் போது உங்கள் காரோட பிரேக் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்கள் ரன்னிங் உங்கள் டிரைவிங்கில் தெரிஞ்சுக்கும். நீங்கள் ரன் பண்ணும்போதே உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி இப்போ வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து காரை எடுக்கிறோம், காரில் வெளியில் போகிறோம் வரோன்னு போது இதெல்லாம் எப்படி வந்து நம்ம கேர் பண்ணிக்கலாம், டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஹேண்டுக்கு சானிடைசர் பண்ணிக்கிறோம், குளிச்சிடுறோம், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம எப்பயுமே வந்து காரை வந்து சானிடைஸ் பண்ணுறதும் கிடையாது, நம்ம துடைக்கிறதும் கிடையாது. சும்மா இருக்கும்போதே வந்து நம்ம காரை வந்து துடைக்கிறது எப்பயாவது தான். பட் இந்த டைமில் வந்து நம்ம காரை வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து சானிடைஸ் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து காரில் அடிக்கடி கை வைக்கிற இடம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேரிங், விண்டோ பட்டன்ஸ், ஹேண்ட் பிரேக் லிவர், மற்ற டேஷ்போர்டு சைடில் இருக்க ஓப்பன் பண்ணுற லிவர், கீஸ், ஹாரன் சைடு, இதெல்லாம் வந்து அண்டு கியர், இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம காரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சானிடைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக சானிடைஸ் பண்ண வேண்டியது வந்து காரோட டேஷ்போர்ட். பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம தும்முறமோ இருமுறமோ இல்லை உங்கள் கூட காரில் வேறு யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட அவங்க தும்முறாங்களோ இருமுறாங்களோ இல்லை கை வைக்கிறாங்களோ வந்து டேஷ்போர்டில் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம டேஷ்போர்டையும் சானிடைஸ் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் நம்ம அடிக்கடி கை வைக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து சானிடைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி சிச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ளஸ் நம்ம பேக் சைடில் யார் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம பேக் சீட் எல்லாமே வந்து சானிடைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம முக்கியமாக வந்து ஃபேமிலியாக போகிறோம், குழந்தைங்கள்லாம் வர்றாங்க அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷன் அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ஸ். ப்ளஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கார் உள்ள இன்டீரியர் மட்டும் நம்ம சானிடைஸ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம எப்பயுமே வந்து கார் அவுட்டரும் வந்து நம்ம க்ளீனாக இருக்கணும். காரை வந்து நம்ம எப்பயுமே வாஷ் பண்ணும்போது கார் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்யூட்ஸ் இருக்குது, அதை போட்டு வாஷ் பண்ணலாம், அது வந்து அட்வைஸபிள். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மைல்டான ஷாம்போஸ் அதை மாதிரி ஏதாவது போட்டு நல்லா நிறைய வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காரை வாஷ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹார்டான ஷாம்போஸோ இல்லை ஹார்டான வேறு ஏதாவது லிக்யூட் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா வந்து காரோட பெயிண்ட் கலர் மாறும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்ட் அந்த கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் வந்து லாங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு ஃபீல் போயிடும், அந்த காரோட பெயிண்ட் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும், அந்த பிரைட்னஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ நம்ம எப்பயுமே கார் வாஷ் பண்ணுறது வந்து கம்மியான லோ ஹார்ட்னஸ் கம்மியான ஒரு ஷாம்பூ அப்படி போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது கார் வந்து லாங் லைஃப் வரும். ப்ளஸ் கார் க்ளீனாகவும் இருக்கும், கார் நம்ம டெய்லி வந்து தொடங்குகிறோம், உள்ள இன்டீரியர்லாம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ப்ளஸ் நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வைப்பர். நம்ம எப்பயுமே வந்து வைப்பர் வந்து கார் வாஷ் பண்ணும்போது வைப்பரே நல்லா வைப்பரில் இருக்க அந்த ரப்பர் பார்ட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம காரை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நிறுத்தி வச்சுருக்கும் போது படுற டஸ்ட்டெல்லாம் வந்து வைப்பர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும், நம்ம கிளாஸோட டைட்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்படி அட்டாச் ஆகிருக்கும் போது டஸ்ட்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி எப்பயுமே நம்ம காரை எடுக்கும்போது வைப்பரை எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் இப்போலாம் வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆக போது டெய்லி கார் நம்ம எடுக்கிறோம்னா வந்து நம்ம டெய்லி வந்து வைப்பரை எடுத்துகிட்டு அந்த இடத்த மட்டும் லைட்டாக துணியை வச்சு தொடச்சிட்டு ஃப்ரண்ட் கிளாஸை தொடச்சிட்டு நம்ம காரை எடுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வைப்பரை போட்டுருவோம், போடும்போது வந்து அதில் இருக்க டஸ்ட் வந்து நம்ம கிளாஸை டேமேஜ் பண்ணும், ஸ்க்ராச்சஸ் விழும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு நாம் நம்ம சொன்ன மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் உங்களுக்கு இது மாதிரி லாக்டவுன் இந்த மாதிரி லாங் டேஸ்க்கு அப்புறம் கார் எடுக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் அதுக்கான டிப்ஸோ இல்லை அதுக்கான ரெமடியை நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.